Hello, in this video we are going to see how to draw a cam profile for a roller follower when the axis of follower passes through the center of cam. அதாவது இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு ரோலர் ஃபாலோயர் இருக்கிற கேமுக்கு கேம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும், அதாவது அந்த ரோலர் ஃபாலோயரோட ஆக்சஸ் சென்டர் ஆஃப் கேமுக்கு கோயின்சைடாக இருக்கும்போது கேம் ப்ரொஃபைல் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட் மீ ரீட் த ப்ராப்ளம் நவ். எ கேம் வித் மினிமம் ரேடியஸ் ஆஃப் 25 mm ரொட்டேட்டிங் கிளாக் வைஸ் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் இஸ் டு பி டிசைன்ட் டு கிவ் அ ரோலர் ஃபாலோயர் அட் தி எண்ட் ஆஃப் வால். த மோஷன்ஸ் ஆர் டிஸ்கிரைப் பிலோ. ஆக்சுவலி வாட் தே ஆர் சேயிங் இஸ் தெர் இஸ் அ கேம் விச் இஸ் ஆக்சுவேட்டிங் எ valve rod that has a minimum diameter of minimum radius of 25 mm and it operates a roller follower. அதாவது ஒரு கேம் இருக்குது, அதோட மினிமம் ரேடியஸ் வந்து 25 mm சொல்கிறாங்க. அது வந்து வால்வ் ராடை வந்து ஆக்சுவேட் பண்ணிகிட்ருக்கு பை ரெசிப்ரோகேட்டிங் எ ரோலர் ஃபாலோயர். ஒரு ரோலர் ஃபாலோயரை ரெசிப்ரோகேட் பண்ணுறது மூலமாக வால்வ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சுவேட் பண்ணுது. அதோட மோஷன்ஸை வந்து கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் மோஷன்ஸ் ஆக்சுவலி. டு ரைஸ் அ வால்வ் த்ரூ 50 mm டியூரிங் 120 degree ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் கேம். To keep the valve fully raised for next 30, to lower the valve during next 60, to keep the valve closed during the remaining 150 of revolution. So, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கேமோட ஒரு சிங்கிள் ரொட்டேஷனுக்கு இட் வில் டேக் 360 degree. ஸோ இன் 360 degree ஃபஸ்ட்டு 120 degree ஆஃப் ரொட்டேஷன் வில் பி ஃபார் ரைசிங் ஆஃப் த வால்வ். அதாவது மொதல் 120 degree வால்வ் என்னாகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். ஸோ இனிஷியலாக 0 degree இருக்குன்னு வச்சுக்கலாம். த வால்வ் இஸ் ரொட்டேட்டிங், சாரி த கேம் இஸ் ரொட்டேட்டிங் for first 120 degree the valve is rising and reaches the maximum height, that is 50 mm, and for next 30 degree it will be in rising condition. Okay, that period is dwell period. And next 60 degree the valve will be lowering. Okay, and the remaining 150 degree the valve will be maintained in lowered portion. So these are the 4 different stroke: rising stroke for 120 degree, dwelling period for 30 degree, returning period for 60 degree, dwelling period again 150 degree. So these are the motion they have mentioned. And the diameter of the roller is 20 mm and the diameter of camshaft is 25 mm. So actually to draw a cam profile we need the dimension of minimum radius of cam and the roller follower diameter. The camshaft diameter is unnecessary. Okay, it is an additional data. So ஒரு cam profile draw பண்ணுறதுக்கு roller diameter-உம் அந்த கேமோட மினிமம் ரேடியஸும் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். கேம் ஷாஃப்டோட ரேடியஸோ டயமீட்டரோ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ட்ரா த ப்ரொஃபைல் ஆஃப் கேம் வென் தி லைன் ஆஃப் ஸ்ட்ரோக் ஆஃப் த வால் ராட் பாசஸ் த்ரூ தி ஆக்சஸ் ஆஃப் கேம். ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் கண்டிஷன். தே ஆர் சேயிங் த லைன் ஆஃப் ஸ்ட்ரோக் விச் மீன்ஸ் த ஆக்சஸ் ஆஃப் தி ஃபாலோயர் தட் பாசஸ் த்ரூ தி ஆக்சஸ் ஆஃப் கேம் தட் மீன்ஸ் சென்டர் ஆஃப் கேம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ஃபாலோயரோட ஆக்சிஸ் கேமோட சென்டர் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இட் இஸ் அ ரேடியல் கேம். ஆக்சிஸ் ஆஃப் ஃபாலோயர் வந்து எப்படி இருக்கும், கேமோட சென்டர் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி, ரெண்டு கோயின் சைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வால் வைல் பீயிங் ரைஸ்ட் அண்ட் லோயர்ட் இஸ் டேக் பிளேஸ் வித் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். கேம் ஃபாலோயர் இஸ் மெயின்டைனிங் த மோஷன் பேஸ்ட் ஆன் சிம்பிள் ஹார்மோனிக் கண்டிஷன். தட்ஸ் ஆக்சுவலி த கண்டிஷன். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வி நீட் டு பி மோர் கேர்ஃபுல் அண்ட் வி ஹவ் டு ஐடென்டிஃபை த பேசிக் 3 டேட்டாஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டைப் ஆஃப் ரோலர், இட் இஸ் தி வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபாலோயர், இட் இஸ் தி ரோலர் ஃபாலோயர் ஆக்சுவலி, அண்ட் வாட் இஸ் அ மோஷன் இட் இஸ் ஃபாலோயிங், தட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அண்ட் இட்ஸ் அ ரேடியல் கேம் ஆர் ஆஃப்செட் கேம். ரேடியல் கேம் தட் மீன்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் ஃபாலோயர் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் கேம். இது ஆஃப்செட் ஃபாலோயராக இருந்தது அப்படின்னா தெர் இஸ் பி த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வில் பி கிவன். ஓகேங்களா? இந்த சம்ல ஆஃப்செட் கொடுக்கல. தே ஹவ் மென்ஷன்ட் தி ஆக்சிஸ் ஆஃப் த ஃபாலோயர் இஸ் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் கேம். Okay, now we can start to draw displacement diagram. Displacement diagram draw பண்ணது என்ன அப்படின்னா, the follower makes the curve when the cam rotates. அதாவது இனிஷியலாக ஃபாலோயர் அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டைன் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் தட்ஸ் அ மேக்ஸிமம் பீக் பாயிண்ட். ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ஆங்கிள் வந்து அந்த டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டே பண்ணியிருக்கும். அப்புறம் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ரிட்டர்ன் ஆன டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டே பண்ணியிருக்கும். ஸோ இனிஷியலாக ரைசிங் பீரியட், தென் டுவெல்லிங் பீரியட், தென் ரிட்டர்னிங் பீரியட், தென் அகெயின் டுவெல்லிங் பீரியட். ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரா தி கவ் ஃபார் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபாலோயர். ஓகே. ஃபார் த பர்பஸ் இனிஷியலி வி நீட் டு ட்ரா எ ரெக்டாங்கிள் வித் த ஹைட் ஆஃப் ஸ்ட்ரோக் வேல்யூ அண்ட் வித் த லென்த் ஆஃப் 360 degree. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இனிஷியலாக ட்ரா பண்ணும். அந்த ரெக்டாங்கிளோட ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரோக் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்ட்ரோக் லென்த் மீன்ஸ் வாட் இஸ் தி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் த ஃபாலோயர் கேன் மூவ்.
So the rising of valve, they have mentioned 50 mm. That 50 mm is the maximum distance the follower can move. So the rectangle height should be equal to 50 mm and length should be equal to 360 degree. So 360 degree, I take the scale of 1 degree is equal to 1 mm. So 360 degree is equal to 360 mm. Now I have drawn the rectangle. இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் என்ன இருக்கணும், ஸ்ட்ரோக்கோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்ட்ரோக் லென்த் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க 50 mm. லென்த் என்ன இருக்கணும் அப்படின்னா 360 degree ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் 1 degree 1 mm எடுத்துக்கிட்டேன். அப்போ 360 degree அப்படிங்கிறது 360 mm. அண்ட் தென் வி நீட் டு டிவைட் தி ரெக்டாங்கிள் ஃபார் த ஸ்ட்ரோக் வேல்யூ. ஸ்ட்ரோக் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபார் 120 degree இட் இஸ் தி ரைசிங் ஸ்ட்ரோக். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா 120 degreeக்கு ரைஸ் ஆகுது. தென் 30 degreeக்கு 12, அதாவது அதே டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க, தட் இஸ் 30 degree. தென் 60 degreeக்கு என்ன ஆகுது அப்படின்னா லோயர் ஆகுது, அதாவது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். ரிமைனிங் 150 degreeக்கு அகைன் 12, அதே இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இனிஷியலி த கேம் மூவ் ரொட்டேட்ஸ் அண்ட் த வால்வ் இஸ் ரைசிங் ஃபார் 120 degree, அண்ட் ஆஃப்டர் தட் இட் இஸ் மெயின்டைன்ட் இன் தி ரைஸ்டு போர்ஷன், அண்ட் தென் இட் வில் பி லோயரிங், த வால்வ் இஸ் லோயரிங். And after that, for the remaining 150 degree, it will be maintaining. Okay, it will be maintaining in the closed portion. So, we will draw this curve. We will draw this simple harmonic motion. So, what do we do with this rectangle? We will divide the total energy of this rectangle. We will draw 360 mm. 360 mm. That is equal to 360 degree. So, first 120 mm, we will draw a vertical line. So, I need to draw a vertical line for first 120 degree. And then again a vertical line, again I am going to divide for next 30 degree, and again I divide the rectangle for next 60 degree. So 120 degree one portion, 30 degree one portion, and then next 60 degree one portion, the remaining will be 150. Okay, so this is how we have to divide the rectangle for the different strokes. Okay, now I have to mention that for first 120 degree, that is outstroke. Outstroke means rising stroke. Next 30 degree, that is a dwelling period. There will be no change in portion. And next 60 degree, it will be returning stroke. The valve will be lowering. And remaining 150 degree, we need not to care much. Okay, that is remaining 150 degree, it will be again dwelling period. And then fine. And now I have to divide the rising period portion into ஈக்குவலி 6 parts. ஸோ ரைசிங் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 120 mm இருக்கும். அந்த 120 mm நான் என்ன பண்ணிக்கிறேன், 6 ஈக்குவலாக பிரிச்சுக்கிறேன். ஸோ 120 டிவைட் பை 6 போட்டேன் அப்படின்னா 20. ஸோ ஈச் போர்ஷன் ஷுட் ஹாவ் 20 mm லென்த். 20 mm இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், 6 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு ஐ ஹவ் டு நேம் இட் லைக் 0, 1, 2, 3, 4, 5, 6. 6 போர்ஷனுக்கு 0 6 வரைக்கும் நேம் வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் அகைன் ஐ நீட் டு டிவைட் தி ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் போர்ஷன். இந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் போர்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா 6 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இது 60 degree, 60 mm. ஸோ 60 mm என்ன பண்ணிக்கிறேன், 6 டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு போர்ஷனும் 10 mm, 10 mm, 10 mm இருக்கும். ஸோ நவ் ஐ ஹவ் டு நேம் லைக் 0-2, 6-0, 1-2, லைக் வித் டேஷ். இந்த 0-0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் டேஷ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, நேம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. யூ கேன் மென்ஷன் லைக் 7, 8, 9, 10 கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேம் வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, நவ் ஐ ஹவ் டிவைடட். ஸோ அப் டு திஸ் the displacement diagram is common for all the motion, uniform velocity, cycloidal motion, simple harmonic and uniform acceleration retardation. For all the motion up to the particular step, the displacement diagram is common. இப்படி தான் நம்ம displacement diagram எல்லா மோஷனுக்கும் ட்ரா பண்ணணும். அந்த உள்ள ட்ரா பண்ண போகிற கர்வ் தான் ஒவ்வொரு மோஷனுக்கும் மாறும். ஸோ ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், வி நீட் டு ட்ரா த கர்வ் ஃபார் ரைசிங், டுவெல்லிங், ரிட்டர்னிங். ஃபார் தட் பர்பஸ் ஐ ட்ரா எ செமி சர்க்கிள் லெஃப்ட் சைட் ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஒரு செமி சர்க்கிள் லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு வி ஹவ் டு டேக் த ஹைட் இஸ் 50 mm, ரைட்? ஸோ அட் த 50 mm லைன் வி ஹவ் டு மென்ஷன் த சென்டர் பாயிண்ட், தென் வி கேன் ட்ரா எ செமி சர்க்கிள். ஸோ டயமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 50 mm. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஹவ் டு டிவைட் த செமி சர்க்கிள் இன் டு 6 equal parts. ஸோ செமி சர்க்கிள் மீன்ஸ் இட் வில் பி ஹேவிங் 180 degree ஆங்கிள். த ஆங்கிள் இஸ் 180 degree ஆக்சுவலி. So 180 degree angle, we have to divide 180 in divided by 6, then it will be like 30 degree. So each portion having 30, 30, 30, 30, 30, 30. So 180 will be there. So now I have divided
தி செமி சர்க்கிள் இன்ட்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும் லெஃப்ட் சைடு எண்டில். ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த செமி சர்க்கிளை 6 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அப்போ 30 டிகிரி வரும், மொத்தம் 180 டிகிரி இருக்கும் செமி சர்க்கிளுக்கு. சர்க்கிள் அப்படினா 360 டிகிரி, செமி சர்க்கிள் அப்படினா 180 டிகிரி. அந்த 180 டிகிரி என்ன பிரிச்சுக்கணும், 6 பிரிச்சுக்கணும். ஓகே, பிரிச்சாச்சு. தென் ஃப்ரம் ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப்டர் டிவைடிங் இன்டூ 6 வி ஹவ் டு மென்ஷன் தி பாயிண்ட் இன் த சர்க்கம்ஃபரன்ஸ். 1, 2 தென் 3, 4, 5, 6 த்ரூ ஆல் த பாயிண்ட்ஸ் ஐ நீட் டு ட்ரா ஹரிசாண்டல் லைன் த்ரூ அவுட் த ரெக்டாங்கிள். அதாவது ஆறாக டிவைட் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த செமி சர்க்கிளில் கிடைக்கிற 6 பாயிண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஹவ் டு ட்ரா தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ் த்ரூ அவுட் த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஹவ் டு ட்ரா ஹரிசாண்டல் லைன்ஸ். இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு நேம் இட் லைக், இப்போ ஜீரோங்கிற பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஜீரோங்கிற பாயிண்ட்டில் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். தென் அடுத்த லைனில் வந்து அடுத்த பாயிண்ட் பி. தென் அதாவது ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஜீரோவில் ஜீரோத்து பாயிண்ட்டு, ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் லைனில் செகண்ட் பாயிண்ட்டு, செகண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு, தேர்ட் லைனில் தேர்ட் இன்டர்செக்ஷன், ஃபஸ்ட் இன்டர்செக்ஷன், செகண்ட் இன்டர்செக்ஷன், தேர்ட் இன்டர்செக்ஷன், ஃபோர்த்து பாயிண்டில் 1, 2, 3 ஃபோர்த் இன்டர்செக்ஷன், ஃபிஃப்த்து பாயிண்டில் 1, 2, 3, 4, 5 அகைன் ஃபிஃப்த் பாயிண்ட்டு, சிக்ஸ்த் இன்டர்செக்ஷனில் சிக்ஸ்த்து பாயிண்ட். ஸோ லைக் தட் வி ஹவ் டு மார்க் தி பாயிண்ட்ஸ் அண்ட் வி ஹவ் டு கனெக்ட் த கர்வ். என்ன பண்ணணும் புரியுதுங்களா? ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் ஆஃப்டர் டிவைடிங் த செமி சர்க்கிள் இன் டு 6 ஈக்குவல் பார்ட்ஸ் வி ஹவ் டு ட்ரா ஹரிசாண்டல் லைன் த்ரூ அவுட் த ரெக்டாங்கிள். ஆஃப்டர் தட் வி ஹவ் டு மார்க் பாயிண்ட்ஸ் லைக், இப்போ ஜீரோங்கிற பாயிண்ட்டில் ஏன்னு வச்சுக்கணும் சரிங்களா, ஜீரோத்துனா ஜீரோத்து போர்ஷன். தென் ஃபஸ்ட்டில் வந்து அடுத்து ஃபஸ்ட் இன்டர்செக்ஷன், செகண்டில் செகண்ட் இன்டர்செக்ஷன், தேர்டில் தேர்ட் இன்டர்செக்ஷன். வாட் இஸ் மீன் பை தேர்ட் இன்டர்செக்ஷன் இஸ், ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் இன்டர்செக்ஷன், செகண்ட் இன்டர்செக்ஷன், தேர்ட் இன்டர்செக்ஷன். அட் தேர்ட் இன்டர்செக்ஷன் வி ஹவ் டு மார்க் த பாயிண்ட். அண்ட் சிமிலர்லி இந்த ஃபோர்த் லைன் ஃபஸ்ட் இன்டர்செக்ஷன், செகண்ட் இன்டர்செக்ஷன், தேர்ட் இன்டர்செக்ஷன், தென் ஃபோர்த் இன்டர்செக்ஷன். ஸோ வி ஹவ் டு மார்க் பாயிண்ட் ஆன் ஃபோர்த் இன்டர்செக்ஷன். லைக் தட் வி ஹவ் டு மார்க் பாயிண்ட் ஃப்ரம் ஏ டு ஜி. சிமிலர்லி இன் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வி ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டாப் அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன், நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன், நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன், நெக்ஸ்ட் 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 அண்ட் வி ஹவ் டு எண்ட் என் வித் 6 டேஷ் பாயிண்ட். லைக் தட் வி ஹவ் டு டூ. ஸோ தென் ஆஃப்டர் தட் வி கேன் கனெக்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் யூஸிங் ஸ்மூத் கர்வ்ஸ். தென் ஏலேருந்து ஃபைனல் என் வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸை வந்து ஸ்மூத் கர்வாக என்ன பண்ணுங்க அப்படின்னு அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் திஸ் கர்வ் இஸ் நோன் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் ஃபார் தி ரோலர் ஃபாலயர் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா இந்த மாதிரி செமி சர்க்கிள் ட்ரா பண்ணி செமி சர்க்கிளில் 6 டிவைட் பண்ணிவிட்டு அந்த 6 போர்ஷன்லேருந்து வி நீட் டு ட்ரா ஹரிசாண்டல் லைன் அண்ட் ஃப்ரம் த ஹரிசாண்டல் லைன் வி ஹவ் டு மார்க் தி இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஃப்ரம் 0 to 6 டேஷ் அண்ட் வி கேன் கனெக்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் தென் வி கேன் கெட் த கர்வ். ஓகே, இப்போ கேம் ப்ரொஃபைல் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தே ஹவ் செட் தட் த மினிமம் ரேடியஸ் ஆஃப் கேம் இஸ் 25 mm. So we need to draw a 25 mm radius circle. The radius is equal to 25 mm. So 25 mm radius ku enna panikonga, first or circle draw panikonga. Draw paniyaachu. Draw panadukku appra enna pannu appo na they have mentioned the roller follower. So we need to draw the roller follower too. So center point valiya or vertical line draw panikonga. And the vertical line la top la vandha enna panikonga appo na roller follower diagram varinjikonga. ரோலர் ஃபால் வரைகிறப்போ ரோலர் ஃபாலருக்கு எந்த டைமென்ஷன் இல்லை, தர் இஸ் நோ நெசரி டைமென்ஷன். வி கேன் சிம்பிளி ட்ரா எ சிங்கிள் ரெக்டாங்கிள் அண்ட் தர் இஸ் அ பாயிண்ட் அண்ட் வி ஹவ் டு ட்ரா த ரோலர் வேர். த ரோலர் டயமீட்டர்ஸ் 20 mm தே ஹவ் மென்ஷன். ஸோ ரோலர் மட்டும் 20 mm டயமீட்டர் சர்க்கிள் வச்சு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் போர்ஷனுக்கு தெர் இஸ் நோ நீட் ஆஃப் மென்ஷன் எனி டைமென்ஷன், வி கேன் ட்ரா ஃப்ரீலி. ஓகே, ஓகே, நவ் ஐ ஹவ் ட்ரான் த பேசிக் மினிமம் சர்க்கிள் அண்ட் தி ரோலர் ஃபாலயர். And after that, through the center of roller, I need to draw another circle which is known as prime circle. So, and the roller oda center valiya nama enna pannuvom appadina innoru circle, the center point O ngra point center ah vechittu in the center of roller radius ah vechittu I need to draw another circle using the compass. Okay, the circle is known as prime circle. And after that, I need to divide the prime circle based on the stroke values. ஸோ ஃபஸ்ட்டு 120 degree, ஃபஸ்ட்டு 120 degree ரைசிங் ஸ்ட்ரோக் அண்ட் நெக்ஸ்ட்டு 30 degree டொல்லிங் பீரியட் அண்ட் நெக்ஸ்ட் 60 degree ரிட்டர்னிங் பீரியட் அண்ட் ரிமைனிங் 150 degree அகைன் டொல்லிங் பீரியட். ஸோ ஐ ஹவ் டு டிவைட் லைக் தட், ஐ ஹவ் டு டிவைட் த சர்க்கிள் இன்டூ 4 different strokes,
ஃபஸ்ட்டு 120 degree அண்ட் நெக்ஸ்ட்டு 60 degree அண்ட் நெக்ஸ்ட் 30 degree தென் 60 degree தென் 150 degree. ஸோ ஆல் த ஃபோர் ஸ்ட்ரோக் 120, 30, 60, 150 ஐ ஹவ் டு டிவைட் த சர்க்கிள் ஃபார் தட். ஓகே, ஐ ஹவ் டிவைடட் அண்ட் ஆஃப்டர் தட் அகைன் ஐ ஹவ் டு டிவைட் ஈச் ஸ்ட்ரோக், ரைசிங் ஸ்ட்ரோக் அண்ட் ரிட்டர்னிங் ஸ்ட்ரோக் இன் டு 6 equal parts. ஸோ ஆக்சுவலி த ரைசிங் ஸ்ட்ரோஸ் ரைசிங் ஸ்ட்ரோக் ஹேவிங் 120 degree, ரைசிங் ஸ்ட்ரோக்குக்கு 120 degree இருக்கும். அந்த 120 degree ஈக்குவல் 6 parts என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிரிச்சிருக்கேன். 20, 20, 20 degree நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 parts பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி ரிட்டர்னிங் ஸ்ட்ரோக் அது வந்து 60 degree டோட்டலாக. ஸோ அதை 6 equal parts 10 degree 10 degree என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 equal parts டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன், நவ் ஐ ஹவ் டிவைடட் தி ரைசிங் ஸ்ட்ரோக் அண்ட் ரிட்டர்னிங் ஸ்ட்ரோக் into 6 equal parts. That's what we have done for the displacement diagram also. Displacement diagram kenna ponno, we have drawn a rectangle and for the 360 degree length and we have to divide for a different stroke, rising stroke 120, then 30, then 60, then 150, and then after that what we have done, we have divided the rectangle rising portion 6 parts, returning portion 6 parts. Similarly in cam profile also we have to draw the minimum circle, and minimum circle we have to divide the circle for our given stroke. And after that, we have to divide the rising stroke and returning stroke into 6 equal parts. Okay, I have divided that. And now I can mark the points on prime circle. I have to mark on points prime circle. This is 0, this is 1, this is 2, this is 3, and then 4, then 5, then 6. Similarly for return stroke. 0 dash, 1 dash, then 2 dash, 3 dash, 4 dash, 5 dash, like that, 6 dash. So I have to name the point on the prime circle where the 6 equal parts are intersecting. So after dividing the stroke into 6 equal parts, the dividing lines intersect with the prime circle, we have to name the points like 1 and 2, then 3, then 4, 5, 6. Similarly in returning stroke, 0 dash, 1 dash, 2 dash, 3 dash, 4 dash, 5 dash, 6 dash. And after that, we have to go for displacement diagram and measure the distance and mark in the cam profile. So we can see that at 0 point, the A is coinciding with 0. That is 0 and A is enna appuna ore point. So I mention A here in 0th point. 0 point la enna pandra A ingra point mention pandra. And next, if you paathinga appadina பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 1லேருந்து சர்டைன் டிஸ்டன்ஸ் ஹைட்டில் இருக்குது. ஸோ டேக் த காம்பஸ் அண்ட் மெஷர் த ஹைட் ஃப்ரம் 1 டு பி அண்ட் மார்க் பி ஹியர் இந்த சேம் டிஸ்டன்ஸ். 1 டு பி என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு கேம் ப்ரொஃபைலில் 1லேருந்து பி வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். சிம்லர்லி 2 to C, 2லேருந்து சி வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸில் 2லேருந்து சி வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3லேருந்து D வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. சிம்லர்லி இன் கேம் ப்ரொஃபைல் வி ஹவ் டு மார்க் 3 to D, என்ன பண்ணிக்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம், மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி 4 to E, தென் 5 to F, தென் 6 to G, ஃப்ரம் ஆல் த ஹைட் வி ஹவ் டு மெஷர் ஃப்ரம் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் டயராம் அண்ட் வி ஹவ் டு மார்க் இன் தி கேம் ப்ரொஃபைல் டயராம். ஸோ ஒவ்வொரு ஹைட்டையும் நம்ம காம்பஸ் வச்சுட்டு ப்ராப்பராக ஒவ்வொரு பாயிண்ட்டில், இப்போ எக்ஸாம்பிள் 4 அப்படின்னா 4லேருந்து E வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கணும். தென் 4லேருந்து E வரைக்கும் ஆர்க் அடிச்சுக்கணும். ஸோ நவ் வி கேன் மார்க் ஃப்ரம் ஏ டு என் இன் தி கேம் ப்ரொஃபைல் சிம்ப்ளி மெஷரிங் த ஹைட் ஃப்ரம் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம். தட்ஸ் இட். அண்ட் நவ் வி ஹவ் காட் ஆல் த பாயிண்ட்ஸ். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ ஏங்கிற பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோலர் இருக்குது, அப்படி தானே? அட் த ஏ பாயிண்ட் தெர் இஸ் அ ரோலர். And similarly, for B, we need to draw the roller again. And C, we need to draw the roller again. And D, we have to draw roller. Similarly, for all the points, we have to reproduce the roller. The roller diameter is 20 mm. So, 20 mm circle we need to draw at all the points. So, yella points nama enna ponna apuna, we have to start to draw the roller circle as center of each point A, B, C. We have to take those point as centers and we have to draw 20 mm diameter circle. Now I have drawn all the circles. And after that we need to do is, we have to complete the cam profile now. இப்போ இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸ் சர்க்கிள் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோலர், தட் ஃபர்ஸ்ட் ரோலர் டச்சஸ் தி பேஸ் சர்க்கிள், ரைட்? வி ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர்
and we have to connect all the rollers. We have to connect all the rollers and we can complete like that. And this is our cam profile. Okay. So while we connecting, we have to be careful that our cam profile should not intersect the circles, roller circle. It can be tangent to the roller circle, but it should not intersect. Actually, and the cam profile draw pandrappo, and the cam profile enna pannu appadina, and the roller circle touch mattum padalam. அதை இன்டர்செக்டாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உள்ளே போயிடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த கேம் சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இட் ஷுட் நாட் இன்டர்செக்ட், இன்டர்செக்ட் ஆகி போகிறது தப்பு. இட் ஷுட் இட் கேன் டச், தட்ஸ் இட். ஸோ வி கேன் ட்ரா எ ஸ்மூத் கர்வ் தட் கேன் டச் தி ரோலர் சர்க்கிள்ஸ் அண்ட் வி கேன் கம்ப்ளீட் த கேம் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் அண்ட் கேம் ப்ரொஃபைல் ஃபார் தி ரோலர் ஃபாலோயர். தேங்க் யூ.